ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அமராவதி அம்மாவுடைய செகண்ட் வீடியோ. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து ரைசிங் க்ளோசிங் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஓட்டுனதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைசிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி, கொஞ்சம் மூமெண்ட் இருக்குது. ஸோ காலை நல்லா ஏரில் வந்து விட்டு அந்த ஃபுட்போட ஒட்டி வச்சுக்கிறாங்க கொஞ்சம் பேலன்ஸிங்காக. ஸோ நம்ம அடுத்தடுத்து அவங்கள எப்படி ரைசிங் க்ளோசிங் பண்ண வச்சு, ஸோ அந்த இங்கேருந்து அந்த இந்த லாஸ்ட் வந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் அவங்க போகணும். ஸோ ஸ்லோ பண்ணாமல் போகணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து அவங்க அந்த ரைசிங் க்ளோசிங் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்றதுக்கு உள்ள அர்த்தம். இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறாங்கன்றத பார்ப்போம், வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பிரேக் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பிரேக்கில் ஒரு தரம் வச்சுக்கோங்க, நேராக ரோடு பண்ணுங்க. ஓகே, ஆக்சிலேட்டர் கொடுங்க, அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கோங்க. நிறுத்தினோடனே அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா பிரேக்கை பிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நிறுத்தின உடனே ஏற்கனவே கொடுத்த ஆக்சிலேட்டரில் அந்த கம்மலை கொஞ்சம் தூரம் போகும். ஸோ அந்த தூரம் வந்து போக விட்டுட்டு கொஞ்சம் தூரம் போக விட்டு நீங்கள் அந்த நல்லா ஸ்லோவாகி ஸ்டாப் ஆகிற ஒரு கண்டிஷன் வரும். அப்போ நீங்கள் பிரேக்கு பிடிச்சி நிறுத்தினா போதும். ஏன்னா நீங்கள் ஆக்சிலேட்டர் க்ளோஸ் பண்ண அடுத்த செகண்ட் பிரேக் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா பாடி இப்படி ஷேக் ஆகி ஃப்ரண்ட்டில் போயிட்டு வரும். அதனால வந்து உடனே நீங்கள் பிரேக் யூஸ் பண்ணாதீங்க. Thank you.
அளவுக்கு லைட்டாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா அவங்க அழகாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏஜ் வந்து ஒரு ரிவர்ஸ் வரும். ஸோ ஆக்சைடு கொடுத்து முன்னோக்கி போயிடுங்க, இறக்கம் போதும். இன்னும் கொஞ்சம் இறக்கம், டயர் வந்து இன்னும் கொஞ்சம் இறக்கத்தில் தான் இருக்குது. ஓகே போதும். இப்போ நேராக பிடிச்சிக்கிட்டு நேராக டெம்பராக கால் ரெண்டே ஃபுட்போர்டை ஒட்டி வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். ஸோ ஏஜ் ஒரு தகுதி கிடையாது எனக்கு, அத்தனை வயசு இத்தனை வயசுன்றதெல்லாம் முயற்சி மட்டும்தான். எந்த வயசாக இருந்தாலும் ஓட்டலாம், ஈஸி. ஸோ நான் சொல்கிறது அப்படியே அப்ளை பண்ணுறாங்க, ரொம்ப அழகாகவே கேட்குறாங்க. இப்படி கேட்டால் மட்டும்தான் ஓட்ட முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேலன்சிங்காக போகிறாங்க. ஆக்சிலேட்டர் கொடுத்து அந்த கால் ஊனாது போக ட்ரை பண்ணுங்க, பிரேக் பிடிச்சி நிறுத்தி வச்சுக்கோங்க. இந்த கால் வந்து ரெண்டு கால், ஒரு கால் மட்டும் ஃப்ளையிங்கில் விடுறீங்க. ஸோ ரெண்டு காலை ஏரில் விடுங்க. அப்படிதான் க்ளோஸ் பண்ணிவிட்டு பிரேக் பிடிச்சி நிறுத்திக்கோங்க, பயப்படவே வேண்டாம். சூப்பர். திருப்பிக்கிறீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சைடு கொடுத்துருப்புங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சைடு கொடுத்துருப்புங்க. திருப்புங்க, திருப்புங்க. ஓகே, இதுக்கு மேலே என்ன செய்யணும்? லெஃப்ட் திருப்பணும், லெஃப்ட் திருப்பி ரிவர்ஸ் பண்ணணும். அப்போ இந்த கையை வந்து ஆக்சிலேட்டரை க்ளோஸ் பண்ணது மாதிரி பிடிச்சிக்கிடணும், எக்காரணத்தை கொண்டும் திரிக்கிடக்கூடாது. ஓகேவா? நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு வந்து ரிவர்ஸ் போகும்போது சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வைக்கணும். ஸோ இல்லாட்டின்னா டக்குன்னு வண்டி கவுந்துடும். சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து ரிவர்ஸ் வரணும், சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து ரிவர்ஸ் வரணும். ஓகே, இன்னும் வாங்க, இன்னும் நாலு ஸ்டெப்பு வரலாம். நல்லா முட்டு. ஓகே, இப்போ ரைட்டில் திருப்புங்க. ஓகே, இப்போ லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிலேட்டர். ஸோ கொஞ்சமாக ஆக்சிலேட் கொடுத்து அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கோங்க. அழகாக உருளும், அழகாக உருளும், அழகாக 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 அழகாக. சூப்பர் சூப்பர் சூப்பர். நேர் அவ்வளோதான். இல்லை க்ளோஸ் பண்ணிடுங்க, ஒன்றும் பயம் வேண்டாம். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. ஏன் பயப்படுறீங்க? கையில் தான் ஆக்சிலேட்டர் இருக்குது, தப்பு பண்ணாலும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஜாஸ்தி ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் பின்னாடி இருந்து லைட்டாக ஒரு கை பிடிச்சிருந்தேன். ஸோ அடுத்த செகண்ட் க்ளோஸ் பண்ணிருங்கன்னதுமே அவங்க கை வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க கீழேயும் விழுகலை, வண்டியும் கீழே போடலை. அவ்வளோதான். பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா எதையுமே செய்ய முடியாது. முயற்சி பண்ணி வெளியில் வாங்க, உங்களால் முடியாது எதுவும் கிடையாது. ஓகே, நீங்கள் கொடுங்க ஆக்சிலேட்டர். உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவையா அம்மா? உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவையா? சரி, ஓகே, அப்போ ஓட்டுங்க, கொடுங்க. அப்படி தான், அப்படி தான். அப்படியே பயப்படாதீங்க, அப்படியே அடுத்தடுத்து அடுத்தடுத்துன்னு குறைச்சிக்கோங்க. பிரேக் பிடிச்சிக்கோங்க, கிராஸ் போக விடாதீங்க. குறைங்க குறைங்க, முதல்ல நேர்படுத்துங்க, நேர்படுத்துங்க. ஆக்சிலேட்டரில் மிஸ்டேக் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நேர்படுத்துங்க. இப்படி பண்ணி இப்படி நேர், இதுதான் நேர். ஓகேங்களா? சரி, ஓகே, சூப்பர். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். பயப்படாதீங்க, ஸ்லோ பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்லோ பண்ண ஸ்லோ பண்ண தான் ஹெட்டு ரொம்ப ஆடும். ஸோ நீங்கள் வந்து அடுத்தடுத்து நான் ஆக்சிலேட்டர் கொடுங்க. ஓகேங்களா? கொடுங்க கொடுங்க, அந்த பாயிண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு குறைங்க. அடுத்து கொடுக்கணும், காலை ஊனாதீங்க. குறைச்ச அடுத்த செகண்ட் ஊனாதீங்க, அதுதான் உங்களுடைய மிஸ்டேக்கே. குறைச்ச அடுத்த செகண்ட் ஊனாதீங்க. ஸோ குறைச்சது அப்படி தான். இப்போ குறைங்க, பிரேக் பிடிச்சிக்கோங்க. இப்போ கூட்டுங்க, இது மேடு. பிரேக் லூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே சூப்பர். இப்போ காலை அப்படியே லைட்டாக வந்து அந்த ஃபுட்போர்டை ஒட்டினாக்கில் வச்சு அப்படியே அழகாக இந்த ரோட்லேருந்து அந்த கடைசி வரைக்கும் நீங்கள் போகணும். அப்படியே லைட்டாக அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த காலை ஃபுட்போர்டை ஒட்டி வச்சு ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே, ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக ஒரு நூல் அளவு பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான், அது நகரும். அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கோங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூட வேண்டாம், அந்த பாயிண்ட்டே பிடிச்சிக்கோங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு இது இறக்கும், அதுவாக போகும். நேராக டெம்பராக பிடிச்சிக்கோங்க, அங்கிட்டு இங்கிட்டு வளைய விடாது ஹெட்டாக.
ஓகே இப்போ வந்து கொடுங்க ஆக்சிலேட்டர் கொடுத்து போங்கம்மா பாப்போம் ஆ அப்படிதான் அந்த பாயிண்ட் பிடிச்சுக்கோங்க காலை ஃபுட் போர்டை ஒட்டி வச்சுக்கோங்க அப்படிதான் அப்படிதான் கரெக்ட் கரெக்ட் பயப்படாதீங்க போகலாம் போங்க ஏன் நிறுத்துனீங்க அழகாக போகிறீங்க போங்க இப்போ தெரியுதுல உங்கள் கையில் தான் பிரேக் இருக்குது பிடிச்சா நிற்கிதுன்னு அப்புறம் ஏன் பயப்படுறீங்க அடுத்தடுத்து கொடுத்து போங்க ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் நான் நிற்கிற தூரத்துலேருந்து நீங்கள் எவ்வளவோ தூரம் போயிட்டீங்க ஆனால் அழகாக நிறுத்திட்டீங்க பிரேக் பிடிச்சி நிறுத்திக்கங்க பிரேக் பிடிச்சி நிறுத்திடுங்க பிரேக் பிடிச்சி நிறுத்திடுங்க கிராஸ் ஆக போச்சுன்னா அவ்வளோ தூரம் கிராஸ் போக விடாதீங்க நேர்படுத்திக்கோங்க கிராஸ் போக விடாமல் ஸ்ட்ரைட்டாக ரோட்டுக்கு நடுவால் வாங்க கொஞ்சம் பள்ளத்தில் நிற்கிது கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கணும் ஆமாம் சூப்பர் ஆ போங்க வெரி குட் ஆ அவ்வளோதான் ஸ்லோ பண்ணிக்கோங்க ஆ காலை ஊனி ட்ரை பண்ணாதீங்க பிரேக்கை பிடிச்சி நிறுத்துங்க வண்டியா கால் ஊனாதீங்க ஆ அப்படிதான் ஆ அவ்வளோதான் அவ்வளோதான் ஆக்சிலேட்டர் ரைசிங் கொடுக்கணும் க்ளோசிங் கொடுக்கணும் பயப்படாதீங்க நல்லா போயிட்டுருக்கீங்க அந்த பாயிண்ட்டை பிடிச்சி அழகாக போங்க அவ்வளோதான் 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 ஆ க்ளோஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் போக விடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டும் போக விடுங்க சூப்பர் இதுவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் ஈஸியாக ஓட்டிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ ஆ குறைங்க 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 பிரேக் பிடிச்சிக்கோங்க அங்கிட்டு கார் இருக்குது பாருங்க ஆ பிரேக் பிடிச்சி நிறுத்திக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எப்படினாலும் அமராவதி அம்மா அழகாக சூப்பராக ஓட்டிடுவாங்க ஸோ ஃபைனலி உங்களுக்கு நான் அந்த ஓட்டுற வீடியோவும் உங்களுக்கு போடுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்